கரெக்டாக ஸோ சேர்த்து 1350 ரூபா பில் வருது. 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா இந்த சேர் ஃப்ரீ, அதனால எடுத்துக்கோங்க. என்ன கலர் வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க, தள்ளி கிள்ளி புட்டுறாதீங்க தம்பிங்களா. அங்கிள், நம்ம இந்த ரெட் கலர் சேர் வாங்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரெட் கலர் பிரைட் கலராக இருக்குது, நான் இதை எடுத்துக்கிறேன். பா, தள்ளி கிள்ளி விட்றாத, பார்த்துடு பா தம்பி. நீங்களே எடுங்கப்பா, குழந்தைங்களாம் எடுக்க விடாதீங்க, தள்ளி கிள்ளி விட்ருங்க. ஐ, சூப்பராக இருக்கு அங்கிள், இதில் உட்கார ஜம்முன்னு உட்காரலாம். சரி சரி பாட்டி, குலுக்கல் முறையும் டக்குன்னு எடுங்க, அதுலேயும் வின் பண்ணுறோமா என்னன்னு பார்த்துருவோம். தோதோ பார்த்துடலாம். இந்த தாயக்கட்டை இருக்குல்ல, இதில் ஒரு வாட்டி தான் போடுவேன். 1, 2, 3 எந்த பரிசு இருந்தாலும் கிடச்சிரும். 1, 2, 3 பதிலாக வேற ஏதாவது வந்துச்சுன்னா பரிசு கிடையாது, சரிங்களா? ஒரு வாட்டி தான், ஒரு சான்ஸ் தான். என்ன பாட்டி, இது பகல் கொள்ளையா இருக்கு. எங்களுக்கு ஒரு சான்ஸ் தானா? நாங்க தான் தெரிஞ்சவங்களாச்சே. சரி சரி, நீங்க தெரிஞ்சவங்கங்கிறதுனால 2 சான்ஸ் குடுக்கறேன், மத்தவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி விடாதீங்க, சரிங்களா? சரி சரி, டக்குன்னு போடுங்க, பாத்துருவோம். டேய் பசங்களா, உங்களை நம்பி தாண்டா இருக்கேன். எப்படியாவது அங்கிளுக்கு புல்லட் வாங்கி கொடுத்துருங்கடா, போட்டுருங்கடா, போட்டுருங்கடா. அச்சோ, 5 விழுந்திருக்கு. சரி போனா போது, இன்னொரு சான்ஸ் தான் கொடுத்துருக்கேன்ல, அதுல போட்டுருங்க. அதுல போடலன்னா இல்ல, வரிசை இல்ல, பாத்துக்கோங்க. டக்குன்னு போடுப்பிள்ள. அண்டா கா கசம் சக்கலக்கா பூம் பூம், திறந்துடு சீசே. என்ன வந்திருக்கு? வாங்க, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் பூஜை பண்ணணும் தீபாவளியில. ஹாப்பி தீபாவளி சுட்டீஸ். வந்துட்டோமா? ஃபர்ஸ்ட் இந்த விளக்கெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்கம்மா. அத்தையால் முடியலை, கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லுங்களா. கண்டிப்பாக அத்தை, உங்கள் வயதில் குட்டி பாப்பா இருக்குல்ல, அடுத்த தீபாவளியெல்லாம் குட்டி பாப்பாவோட ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். மா, ஜாக்கண்ணா காலையில கோயில்ல பூஜை பண்ண அச்சத தட்டும் எடுத்துட்டு வந்துடுடா, அதுல பூ இருக்கு, அதையும் வச்சிருவோம். ஓகே அத்தை. மீரா கண்ணு, நல்ல வேலைடா இந்த மணி எடுத்துட்டு வந்த. அப்பா எடுத்துட்டு வந்தாருல டிமார்ட்ல, எனக்காக ஆசாசையா வாங்கிட்டு வந்தாரு. நல்ல வேலை இது இல்லைன்னு நினைச்சிட்டு அப்படியே பூஜை பண்ணிருப்போம். சந்தனத்தை வச்சுட்டீங்களா? அப்புறம் எல்லாமே வச்சுருங்க. ரோஸ் வாட்டரும் வச்சுட்டிங்களா? அப்போதான் கலக்கி சாமி படத்துக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஊதுபத்தி நல்லா பைனாப்பிள் ஃப்ளேவரில் புதுசாக வந்துருந்துச்சு, நல்லா இருக்குல்ல வாசனை, அப்படியே மனமணக்குது. சாம்பிராணி ஊதுபத்தின்னு போட்டோடனே வீடே அப்படியே தெய்வீக வாசனையாக இருக்குது. அப்படியே விளக்கும் ஏற்றிடுறேன், இந்த கேண்டலும் ஏற்றிடலாம். பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆண்டி, எவ்வளோ கஷ்டப்பட்டு பலகாரம்லாம் செஞ்சீங்கல்ல, அதையும் இங்கே வச்சிடறேன். நான் போய் டக்குன்னு எடுத்துட்டு வரந்துடுறேன் ஆண்டி. தேங்க்யூடா செல்லம், எடுத்துட்டு வாடா. அவன் கூட ஜாக்கு மீராவையும் கூப்பிட்டுக்கோ ஹெல்ப்புக்கு. லட்டு இருக்கு, மிக்சர் இருக்கு, அதிரசம் இருக்கு, காராசேவ் இருக்கு. அத்தை எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, சூப்பர் அத்தை. குட்டி குட்டி முறுக்கு ரொம்ப அழகாக இருக்கு அத்தை. அத்தை இந்த பெரிய பிளேட்டில் அப்படியே நான் எல்லடை வச்சுருக்கேன், இதுக்கு பக்கத்தில் இந்த கப் கேக் வச்சிடலாம். சூப்பராக க்ரீமியாக செஞ்சுருக்கீங்க அத்தை நீங்கள். எங்களுக்கு இது சாப்பிட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. டக்குன்னு பூஜை முடிச்சுட்டு எங்களுக்கு கொடுங்க அத்தை. அத்தை போக மறந்துட்டீங்க, இந்த பிளேட் பெருசாக தானே இருக்குது, அதில் வச்சிடுறேன். அம்மா பாயாசம் இங்கே வச்சுட்டேன். அம்மா இங்கே பாருங்க, குங்குமம் மறந்துட்டீங்க, மெயினானது, அதை இங்கே வச்சிடுறேம்மா. மீராம்மா நல்ல வேலை நீ குங்குமம் எடுத்துகிட்டு வந்த. சரி, நம்ம சந்தனத்தை கலந்துட்டு எல்லா சாமிக்கும் போட்டு வச்சிருவோம். Thank you.
மா பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சுல, பலகாரம் எல்லாம் குழந்தைங்களுக்கு கூட எல்லாரும் ஆர்வமா இருக்குதுங்க பாருங்க. ஆமாமா, இவ்வளவு பலகாரமும் நீங்க எப்படிமா ஒரே ஆளா செஞ்சீங்க? சூப்பரா இருக்கு போல இருக்கு அம்மா. பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு பாருங்க. ஏ ஸ்னேகா பாரு, நாங்க ஜெயிச்ச புல்லட் வந்துருச்சு, நீ நம்பவே இல்லல. இங்க பாரு, முத்து பாட்டியே கொண்டு வந்திருக்காங்க. பா தம்பி, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்தாங்க உங்களுக்கு கிடைச்ச பரிசு, நான் போயிட்டு வரேன். அம்மா இதுக்கும் பூஜை பண்ணிருங்க. அப்படியே புது வண்டி வந்திருக்குல, தீபாவளி அன்னைக்கு செம்மையா இருக்கு. அம்மா டக்குன்னு எடுத்துட்டு வாங்க பூ எல்லாம். எங்க சந்தனமும் குங்குமமும் வண்டிக்கு வச்சிடறேன். நீங்க அந்த மாலை வாங்கியிருந்தீங்கல்ல, அதை கொண்டு வாங்க, வண்டிக்கு போட்டுடலாம். ஹலோ சிட்டிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன் என்னன்னா, குங்குமத்தை அம்மா மறந்து வந்தது யார் எடுத்துட்டு வந்தாங்க? உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா tinyshow18@gmail.com மெயில் பண்ணுங்க, இல்லைனா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.